நீங்கள் விஜயகாந்த் சார் வந்து நான் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து நடிக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு அப்போ வந்து வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு கொஞ்சம் ஏழ்மையான வீடு, வீட்டிலேருந்தெல்லாம் அமௌண்ட் வராது, காசு வராது. அப்போ ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தில் போய் நாங்கள்லாம் சாப்பிடுவோம், எந்த மண்டபத்தில் போய் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் நடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ சில மாதத்தில் வந்து கல்யாணம் நடக்காது. அப்போ வந்து வேறு சாப்பிட்றது எங்கடான்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாண்டி பஜார் பக்கத்தில் அது பின்னாடி வந்து நாயுடுகாலுக்கு பின்னாடி வந்து விஜயகாந்த் சாருடைய ஆஃபீஸில் வந்து சாப்பாடு போடுவாங்க, நாங்கள்லாம் போய் சாப்பிடுவோம். நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன நல்லா நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பாடெல்லாம், இந்த லெமன் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி எல்லாம் போடுவாங்க, நல்லா ருசியாக இருக்கும். நல்லா சாப்பிட்ருக்கேன், பல நாள் சாப்பிட்ருக்கேன். நான் அந்த பக்கம் அந்த டீனர் பக்கம் நான் போனோன்னா கம்பெனிக்கு போகிறனோ இல்லையோ கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சாருடைய அந்த ஆஃபீஸுக்கு போய் போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், அங்கே நான் போய் நான் சாப்பிடுவேன் நான். அதாவது விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஏழை பாலை பணக்காரன் ஏழை நடுவில் மிடில் கிளாஸு யாரையும் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று, ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் ஒன்று. ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை வந்து நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா, வாங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு பாரு. பிறகு கஜேந்திரான ஒரு படம் முன்னேறி கஜேந்திரான அந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து கம்யூனிட்டிஸ்டாக போயிருக்கோம், நாங்கள் 20 பேருக்கு போயிருக்கோம். அந்த 20 பேரில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்ட கேள்வி வந்து கேப்டன் சார் வந்து நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் அப்படின்னா உடனே மேனேஜர் சாரை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு அசம்பிள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சார் சாப்பாடு வந்துச்சு, சார் சொன்னதுனால சாப்பிட்டோம், சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நடித்தோம். நல்லா எனக்கு இன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு புழுக்கில் சட்டை போட்டுட்டு நம்மளை மாதிரி சேர்லலாம் உட்கார மாட்டார், ஸ்டூலில் தான் உட்காருவார் அப்படின்னு. இந்த இடத்துலலாம் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு அந்த மேக்கப் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட் கிளாத்தை போட்டுட்டு உட்காந்துட்டு கம்பீரமாக உட்காந்துருப்பார். அவர் பார்க்கவே உங்களேன்னு அது ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார் உங்களேன்னு. போன மாதம் வந்து மனுஷனாக இருந்தார், இப்போ சாமியாக இருக்கார். எல்லாரும் கும்பிட்றாங்க, நானும் கும்பிடுவேன். நான் எப்படி வந்து முருகனையும் விநாயகனை நான் கும்பிடணும் அது மாதிரி விஜயகாந்த் சாரையும் நான் கண்டிப்பாக நான் கும்பிடுவேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கும்பிடுவேன், கண்டிப்பாக நான் கும்பிடுவேன். பேசுகிறது நிறைய பேச நினச்சது மறந்துட்டேன் நான் பதட்டத்தில். கொடுக்கலாம் சார், கொடுக்குறேன் சார், என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் சார். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார். நான் கண்டிப்பாக சார், இவருடைய அந்த அன்னதானம் வந்து அவங்க குடும்பத்துலேருந்து இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பல நாள், பல வருஷங்கள், பல ஆண்டுகள் தொடரும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதில் நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு நானும் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Thank you.
சக்தி சித்தர்பீடத்தின் சார்பாக லட்சம் லட்சக்கணக்கான பக்தர்களின் சார்பாக அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 ஆண்டுகளாக நட்பு. அந்த மாதிரி ஒரு நட்புக்கான ஒரு இலக்கணம் அன்பு, மனிதநேயம், இதை மறுப்பதே கிடையாது என்று சொல்ற அளவுக்கு அவர் எல்லாருக்குமே ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்துருக்கார். ஒரு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு மெசேஜ் எல்லாருக்குமே அவருக்கு சொல்லியிருக்கிறார். ஜாதி மதங்கள் கடந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு விட்டு தெளிக்கார். அம்மா அந்த குடும்பத்தார் பிரேமலத அம்மா அவர்கள் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அம்பாளுடைய தீவிர பக்தர். அவங்க அந்த குடும்பத்தாருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உதவியாளர் குமார், சோமு, தயாலு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவரை அவ்வளோ அன்பாக பார்த்ததுக்கு எல்லாரின் சார்பாக சித்தர்பீடத்தின் சார்பாக அந்த ஆத்மா மிக சாந்தடி ஒரு புனிதமான ஆத்மா ஒரு அந்த பராசக்தியுடன் போயிட்டு சேர்ந்திருக்கும்.